நான் தான் தொடர்ந்தேன். அந்த வழக்கு சென்னை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். அதற்கு ஓடோடி சென்று சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரிக்கிறார்கள். ஸ்டே வாங்கினவன் எடப்பாடி தான். அது சிபிஐ வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது காலதாமதம் செய்வதற்காக வந்து இஷ்ய உண்மை குற்றவாளிகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொடர்புடையவர்கள் மறைப்பதற்கு முயற்சி தான் நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னா, சிபிஐ என்கொயரி என்பது உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு நினைவு இருக்கும், 2016 தேர்தல் நடந்த போது 570 கோடி ரூபாய் அடூர் ரோட்ல கண்டெய்னர் லாரியில பிடிபட்டது. அந்த 570 கோடி ரூபாய் பிடிபட்டதை யாருடைய பணம் என்று தெரியாததால் அது வந்து அன்றைக்கு தேர்தல் ஸ்குவாடு பிடிச்சது, எலெக்ஷன் ஸ்குவாடு பிடித்த நேரத்தில் அது வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சொந்தம் என்று என்னை போன்றவர் சந்தேகப்பட்டோம், திமுக சந்தேகப்பட்டது. உடனடியாக அதை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதேபோல சென்னை ஹைகோர்ட் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. 2016 நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு 17 உத்தரவு போடப்பட்டு இன்றைக்கு 8 வருஷம் ஆச்சு. இதுவரையில் அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை சிபிஐ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, சொல்லவே இல்லை. நான் எம்பி ஆனவுடன் 2016 நானும் டி கே சிவம் 4 பேர் தான் நாங்கள் எம்பி இருந்தோம். கனிமொழி தலைமையில் திருச்சி சிவா, நான், டி கே சிவம் 4 பேர் இருந்தோம். உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு 6 மாதத்திற்கு பிறகு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐயை நானும் டி கே சிவம் நேர்களே போய் டெல்லியிலே சந்தித்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரி ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. ஆனால் இந்த 570 கோடி ரூபாய் பற்றி எஃப்ஐஆர் போடவில்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நேரடியிலே போய் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கை, 8 வருஷம் ஆச்சு முடிக்க தெரியும். 570 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 570 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம் என்பது இதுவரையிலும் தெரியல. இதுதான் சிபிஐ எடுக்கிறது. ஆகவே அதே நேரத்தில் சிபிசிஐடி விசாரித்த விசாரணை ஒன்று நடப்பதில்லை, எல்லாமே எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இதை ஏதோ எனக்கு இவங்க சிபிஐ கேட்கறதுக்கே காரணம் அண்ணாமலை கேட்கறதுடைய நோக்கம் புரியும். அவருடைய ஆட்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காரா காப்பாற்றுவாங்க? ஏன்னா மத்திய சர்க்கார் நினைச்சா ஒருத்தர் மேல ஈடி ரைடு பண்ணுது, அவர் கட்சி மாறினோட அது மாதிரி வாபஸ் வந்து சிபிஐ கேஸ் போடுது, அவர் கட்சி மாறி போனா வாங்கி. ஆக அப்படி இங்க தமிழ்நாட்டில் சிபிசிஐடி பண்ண முடியாது, இவரும் பண்ணல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கேட்பதனுடைய நோக்கம் தான் நேர்மையான விசாரணை நடைபெறுகிறது. அது மட்டுமில்ல, அவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கமிஷனுடைய ஃபைண்டிங்கும் இதுவும் மீண்டும் விசாரிக்கிற போது நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். யார் தவறு செய்தார்கள், எவ்வளவு பெரிய ஆளாக சீஃப் மினிஸ்டர் தைரியமாக சட்டசபையில் இதுவரை எந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லாதவருக்கு மாறுதட்டி சொன்னார், எதிர்கட்சி வாங்க பதில் சொல்ற நான் கூட்டார் வரல. இங்க மடியில கனம் இல்லை, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசம்பாவதம் நடந்து விட்டது, நடக்கக்கூடாது ஒன்று நடந்து விட்டது. இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சதி என்ன, யார் யார் என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்போது அது சிபிஐசி சிபிசிஐடி என்கொயரி மூலம் நிச்சயம் வெளியில் வரும். சிபிஐனுடைய கடந்த கால வரலாறை நான் சொல்லியிருக்கேன். ஜெயக்குமார் வழக்கு நடந்து எவ்வளவு ஹரிபரியா செய்ய முடியாது. ஜெயலலிதா கூட 19 வருஷத்துக்கு பிறகுதான் தண்டனை அதனால ஜெயலலிதாவும் சசிகலாவும் கும்பகோணம் மகாமகத்துல குடிச்சி 100 பேர் செத்தாங்க ஜெயில் தட்டு. இவருடைய ஆட்சியில கடலூர்ல எரிசாராயன் இந்த சாராயன் கஷ்டத்தாராயன் குடிச்சு செத்து போய் ஜெயலலிதா தெரிஞ்சிருக்கா? சும்மா அரசியலுக்காக பேசலாம்,
இன்னொரு வெளிப்படையா கேக்குறேன், அந்த மித்திரால் வந்ததே வந்து பாண்டிச்சேரியில இருந்தா வந்து நின்றுருப்பாங்க. அந்த பாண்டிச்சேரி சிஎம் டிசைன் பண்ணு கேக்குற தைரியம் எடப்பாடிக்கு இல்லையே, அங்கிருந்தா நீங்க வந்தது. அதுவும் நான் ஊடகத்துக்கு தான் பார்த்தேன், பத்திரிகையில தான் பார்த்தேன். ஆக இதெல்லாம் வந்து அரசியலுக்காக அவர் பேசுகிறார், ரெண்டு நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஜனங்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி கூட எத்தனையோ பெரிய நீட் தேர்வுல பெரிய ஊழல் நடந்து அரசாங்கமே வந்து அந்த இன்னைக்கு நீக்கி இருக்குல்ல, அது செய்த நியாயமா? அதே போல தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட காவல்துறை கூண்டோட சத்து முன்னரா இல்லையா? ஆக இன்எஃபெக்டிவா ஆக்ஷன் எடுக்கிறேன்னா கேள்வி கேட்கலாம். நம் டே ஒன் ஃபர்ஸ்ட் அவர்ல இருந்து படிப்படியாக எல்லா நடவடிக்கை சீஃப் மினிஸ்டர் எடுத்து கொண்டிருக்கார். கடந்த காலத்தில் இது மாதிரி நடக்க வேண்டும். நீதிமன்றம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதையும் மீறி இந்த அசம்பாவம் நடந்திருந்ததுன்னா வேதனைக்குரிய ஒன்று. முன்னாடி ஏதோ சமூக விரோதம் செய்திருக்கார், விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போது முன்னாடி ஒன்று நடந்ததுன்னா இது அரசியல் பின்னணி இருக்குதா, யாராவது இதை வந்து திட்டமிட்டு செய்தார்களா, இது சதியா என்பதெல்லாம் விசாரணை தான். நிச்சயமா வந்து எடுக்கப்படாத காரணம் என்னன்னா என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இதையெல்லாம் பொதுமக்கள்கிட்ட விலைக்கு சொல்லுவோம். நிச்சயமா நான் சொல்றேன், உடனடியாக வந்தார் வந்து சட்டசபை மீட் பண்ற சேலஞ்ச் பண்ணாரு. ஓடி போனவங்களை அசம்பிளில இருந்து எடுத்ததுக்கு பேசுற ஒண்ணும் இல்ல, குக்காக கொண்டு போய் அசம்பிளில காட்டினாங்க. ஒண்ணு பெரிய தப்பே இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அசம்பிளில பல மதிய கிட்ட எதிர்கட்சியில் இருக்கும்போது இட்லி வேற காட்டி இட்லியே கொண்டு போய் சட்டசபையில காட்டினாங்க. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அது போல இந்த குக்கா பேன் பண்ணப்பட்டது விற்கிறாங்க, அது யார் யார் லஞ்சம் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, டிஜிபியா வாங்கினாருன்னு சொன்னாங்களா இல்ல, கமிஷனர் போலீஸ் வாங்கினாருன்னு சொன்னாங்க, இந்த மாவட்டத்தினுடைய மந்திரியார் விஜயபாஸ்கர் வாங்கினாருன்னு சொன்னாங்களா, இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அசம்பிளியில இதை கொண்டுட்டு போய் அந்த குட்காவை காட்டுறதுக்காக அவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? எடப்பாடி உரிமை குழுக்கு அனுப்பி அவர்களை எல்லாம் நீக்குவதற்கு முயற்சி எடுத்த கூட திமுகவுடைய சட்டத்துறை வலுவாக இருந்த காரணத்தால் ஹைகோர்ட்டுக்கு போய் விஷயமானது என்ன ஒரு எங்கள் கட்சியினுடைய ஏறத்தாழ 60 எம்எல்ஏ பதவி பறிச்சிருப்பாங்கள, அதை கொண்டு போய் குக்காவில் சட்டசபையில் காட்டுறது இப்ப குதிக்கிறாங்க. எடப்பாடி இவ்வளவு ஆக்கிரமூர்த்தி பண்ணிட்டு மக்கள் மறந்து விட்டார் நினைக்கிறார்களா? இதையெல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொள்ள எடப்பாடி யார், தளபதி யார் என்பது மக்களுக்கு தெரியும். கலெக்டர் அவரே கேட்க வேண்டியது சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து
என் மேல அவர் வழக்கு போட்டிருக்காரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டிருக்காரு. அப்படி இருக்க போது நான் அவருக்கு அவரை பற்றி பேசுறது தப்பு, கோர்ட்ல சொல்றது சொல்றது கேளு, அவர் இல்லைங்க, அவர் சம்பந்த கேள்வி கேக்குறீங்கல்ல, நான் கோர்ட்ல பதில் சொன்னா என் மேல கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்காரு.